ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேர் ஆயில் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நிறையா பேர் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு நல்ல ஹேர் ஆயில் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் நம்ம வாவோட ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் ஆயிலியான, ரொம்ப க்ரீஸி ஃபீல் இல்லாத ஒரு ஆயில். அண்ட் நிறையா பேர்த்துக்கு ஆயில் ரொம்ப வைக்கிறது வந்து பிடிக்காது, இல்லை வீட்டில் வந்து ஆனியனோடு நம்ம வந்து சேர்ந்து ஒரு ஆயில் பண்ணும்போது அது ரொம்ப அதோடய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அப்படியே இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனியன் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணுது. நிறைய பேர் வந்து அதில் நல்லா ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதோட ஸ்மெல், அதோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வாவோட இந்த சீட் ஆயில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நான் ஸ்டிக்கியாக இருக்குது, நான் க்ரீஸி ஹேர் ஆயில். அதே மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு ஹேரை வந்து சில்க்கியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மினரல் ஆயிலும் இல்லை, சிலிகான்ஸ் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இது டெர்மட்டாலஜிக்கலால் வந்து டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹேர் ஆயில். ஸோ இது வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வரும் இந்த மாதிரி. அண்ட் ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ஒரு மூடியோடு வரும். அண்ட் அது கூட வந்து ஒரு கோம் டைப் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்ளையே வந்து நீங்கள் அந்த டேப் ரிமூவ் பண்ணிட்டு இதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹேரில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கையில் எல்லாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கறது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் உங்கள் ஹேருக்குள்ளே வந்து ஹேர் ரூட்ஸ்க்குள்ளே வந்து இன்னும் டீப்பாக வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபோர் ஹெட்ல எல்லாம் வந்து பால்னஸ் வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஆனியன் அப்படிங்கும்போதே அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கான இன்க்ரீடியன்ட் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ரிசல்ட் இருக்கும். நம்ம இது வந்து ஒரு வீக்லி த்ரைஸ் வந்து நம்ம வந்து நைட் யூஸ் பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஒரு பாத் பண்ணுறக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நல்லா நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டாலும் சரி, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஒரு ஒன் மந்த் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிராஜுவலாக வந்து ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிறது வந்து நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹெவியாகலாம் கிடையாது. உங்களுக்கு 150 ml வந்து உங்களுக்கு 340 rupees அந்த ரேஞ்சில் வந்து வருது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-3 months வந்து வரும். உங்களுக்கு அதுலேயே வந்து ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோம்போ வாக்கோட வருது, ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷனர் ப்ளஸ் ஹேர் ஆயில். உங்களுக்கு எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சிங்கிளாக இந்த ஹேர் ஆயில் மட்டுமே ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் சீட்ஸ் தான் வந்து மெயினாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும், நல்லா நரிஷ் பண்ணும், நல்லா சில்க்கியாக வச்சுக்கும். அண்ட் இதில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய தலைவலி வந்து அடிக்கடியே வரும். ஸோ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தலைவலி கூட வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுதான் வந்து ஆனியன் ஹேர் சீட் ஆயில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப 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 வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் நிறையா பேர் நீங்கள் வீட்லேயே கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அதோட ஃபார்முலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அது ஒரு மாதிரி ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிறதுக்கோ சீக்கிரமாக இதாகிறதுக்கோ உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதில் வந்து அதுக்கான இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதில் அந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நாள் வரதுக்காக. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அந்த பிளாக் சீட் அண்ட் ஆனியன் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் சில்க்கியாகவும் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வா வந்து இனிமேல் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிறதுனால நான் இது வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அண்ட் பொட்டாசியம் வந்து ஆனியனில் நிறையா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஹேரோட பிரேக்கேஜ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் தின்னிங் வந்து கம்மி பண்ணுறதை வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகும். பிளாக் சீட் ஆயிலையும் அப்படி தான், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே வந்து காம் பண்ணி அந்த உங்களோட ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். சிலருக்கு வந்து ஹீட்னால் வந்து முடிக்கொட்டும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நார்மலாகவே உங்களுக்கு ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு நீங்கள் பிராண்டில் போய் வாங்கணும் இல்லை, உங்களால் வந்து வீட்லேயே வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி நீங்கள் மேக் பண்ணுறதுன்னு பார்த்து அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி முடியாதவங்க வந்து இந்த ஷாம்பூ ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஆயில் மட்டுமே ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மைல்டான ஷாம்பூ யூஸ் பண்ணாலே போதும். பிகாஸ் இது ரொம்ப ஆயிலி வந்து க்ரீசினஸ் இல்லை அப்படிங்கிறனால மைல்டான ஷாம்புவே வந்து அந்த உங்களோட ஆயிலெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.